அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சம் அடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சூழ்கொடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம், ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, உங்களுக்கு மிக அதி அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? செவ்வாய்க்கிழமை வந்து மிகப்பெரிய அதி அற்புதமான நாள். செவ்வாய் என்றும் வருவாய், செவ்வாய் என்றும் முருகனுக்குரிய நாள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும் பொழுது, நம்மளை பெருக்கி கொள்ளக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது மிக அதி அற்புதமான விஷயம் என்னங்க கேட்குறீங்க? செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆடி மாதமே மிக மிக அதி அற்புதமான மாதம். இந்த நாளில் செய்வது மிக மிக சிறப்பு. என்ன நாளுங்க? ஆடி பதினெட்டு பெருக்கு. ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய விஷயங்கள் நம்மளை வாழ்க்கையில் பெருக்கிக் கொள்ளக்கூடிய மிக விஷயம் ஆடிப்பெருக்கு. ஏங்க ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க? அப்படின்னா, நம்ம உடல் வந்து நீரால் சூழப்பட்டது. நம்ம பூமி வந்து மூன்று நிலம் ஒரு பங்கு தான், பூமி நீர் மூன்று பங்கு. அப்போ நீரை வச்சு தான் நம்ம எல்லாமே. அப்போ நீருக்கு நம்ம வழிபடுறது தான் மிகவும் சிறப்பு. ஏங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க? அப்படின்னா, ஆடி பதினெட்டுக்கு நீங்கள் காவேரியோ கங்கையோ கோதாவரி புனித நீராடுற எல்லா இடங்களுக்கும் போகலாம். அந்த விவசாயிகளுக்கு உரக்கூடிய வரக்கூடிய முதல் நீரை நம்ம வணங்குறது தான் மிகவும் சிறப்பு. நம்மளே பஞ்சபூதத்துக்கு கட்டுப்பட்ட உடல் தான். இந்த பஞ்சபூத கட்டுப்பட்ட உடலில் நீர் ஒரு பங்கு இருக்குது. நம்ம நீருக்கு வழிபடுவது தான் மிகவும் சிறப்பு. இதுதான் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். அப்போ கவர்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டம் கூடுறது தவிர்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஆடி பதினெட்டு யாரும் காவேரி கரையில் யாரும் கொண்டாடக்கூடாது, அப்போ மலைக்கோட்டைக்கு போகக்கூடாது, ஸ்ரீரங்கத்திற்கு போகக்கூடாது அப்படின்னு திருச்சியில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. சமயபுரம் போகக்கூடாது, இந்த மாதிரி கூடுற இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம திருச்சி மாவட்ட கலெக்டர் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதை மதித்து நான் வந்து, நீங்கள் காவேரியாக நினச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நீரை கூடயும் நீங்கள் வழிபடலாம். எப்படிங்க நான் போய் நீரை வழிபட, எங்கள் வீட்டில் இருக்கிற நீரை வழிபட முடியும் அப்படின்னா, இப்போ காவேரி ஓரத்தில் வர துணை நதியில் கூட நீங்கள் நீ சாமி கும்பிடலாம். அப்போ அது முடியாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டிலே கும்பிடலாம். இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேங்க, நான் எப்படிங்க போய் ஆடி பண்ணி நான் போய் காவேரியில் சாமி கும்பிட முடியுமா அப்படிங்கிற நீங்கள் கும்பிடலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் காவேரி தாயாக நினச்சிட்டு உங்கள் தண்ணி எங்கே வருதோ, உங்கள் வீட்டில் ஒரு கேணி இருக்குது அப்படின்னா கேணிக்கு முன்னாடி வச்சு வழிபடலாம். எனக்கு கேணி இல்லைங்க, போர் தாங்க இருக்குது, மேலே டேங்க் தாங்க இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி விஷயத்தில் நீங்கள் செயல்படுத்தலாம். அப்போ நீங்கள் ஒரு உங்கள் பூஜை ரூமில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க. அந்த தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டுங்க, அதில் பூ போட்டுங்க. அதை பூ போட்டு காவேரி தாயார் நினச்சிக்குங்க. அப்போ அந்த காவேரி தாயார் நினைக்கும் பொழுது மிகவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு நீங்கள் அவசியம் தாலி கயிறு மாற்றுவது மிகவும் சிறப்பு. அப்போ தாலி கயிறு மாற்றும் போது நீங்கள் வந்து அதை வச்சு வணங்கிட்டு அந்த தாலி கயிறை கழட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சாதாரண மஞ்சள் கயிறில் ஒரு மஞ்சள் கிழங்கு கட்டி முதல்ல கழுத்தில் போட்டுக்கிட்டு உங்கள் தங்கத்தில் தாலி சரடு இருந்தால் அதை அப்படியே எடுத்து வச்சு வழிபடுறது தான் மிகவும் அதி அற்புதமான விஷயம். நான் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, மிக சிறப்பான விஷயம். அப்போ உங்கள் வீட்டிலையே அந்த சுவாமி ரூம்லேயே தண்ணீரை கொண்டு வந்து மஞ்சள் பொடியை போட்டு நீங்கள் கலந்து காவேரியை கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே கொண்டு வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் நினச்சிக்கணும், காவேரி தாயேன்னு அந்த தண்ணியை பார்த்து வணங்குனீங்கன்னா அது காவேரி தாய், கோதாவரி தாயேன்னு பார்த்து வணங்கினா அது கோதாவரி தாய், கங்கை மாதாவே அப்படின்னு சொன்னால் அது கங்கை மாதா, அவ்வளோதாங்க விஷயம். இப்போ நீங்கள் நம்ம அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இதை மீறி நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போய் அம்மா மண்டபத்தில் போய் கஷ்டப்படணுன்னு தேவையில்லை. இல்லை காவேரி கரையில் போய் வணங்கணும் இல்லை. ஏதாவது அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அந்த வழிமுறைகளை கட்டுப்பட்டு நம்ம அமைதியாக நம்ம வீட்டிலே கொண்டாடுறது தான் மிகவும் சிறப்பு இந்த இடத்துல. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு இலை போட்டு, அவசியம் நீங்கள் இலை போட்டு பழங்கள் வைக்கணும். அப்போ நீங்கள் அவசியம் அதில் நவாப்பழம் வாங்கிட்டு வந்து வைக்கணும். அந்த ஆடி மாதத்தில் நவாப்பழம் வைத்து படையல் படும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த கல்யாணமாகி முதல் கணவன் மனைவியோடு இருக்கிறவங்க நீங்கள் ஆற்றுக்கு போகணும். ஆற்றுல போய் திருமாங்கலியத்தை நான் சொன்ன மாதிரி கலட்டி வச்சு வழிபடுறதுக்கு போல நீங்கள் போக முடியாத காரணத்தினால் நீங்கள் வீட்டிலே வச்சு உங்களுடைய புது ஒரு மஞ்சள் கயிறில் மஞ்சள் விராலி மஞ்சளை வச்சு கட்டி கழுத்தில் போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கார் கட்டின அப்படியே அந்த தங்க தாலி சரடை அப்படியே எல்லாத்தோடு எடுத்து அதை சுத்தமாக கழுவி
ஒரு நல்லா கழுவி அதை தொடச்சிட்டு உங்கள் தாலிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அந்த தண்ணி காவேரி தாயின்னு அந்த ஒரு யானத்தில் தண்ணி வைக்க சொன்ன பாருங்க, அந்த தண்ணிக்கு முன்னாடி வச்சு அதில் இலைய போட்டு இலை மேலே வெத்தலை வச்சு வெத்தலையில் வந்து மஞ்சளை பிடிச்சி நீங்கள் அருகம்புல் சுற்றினா அந்த இடத்துல வந்து விநாயகர் உட்கார்ந்துருவார். அப்போ அதை நினச்சி வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிக சிரிப்பாக இருக்கும். இலை போட இலை கண்டிப்பாக அவசியம் வெத்தலை வைக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வெத்தலை வந்து எப்படி வைக்கணும், இலை எந்த குருத்து பக்கம் இருக்கோ அதே மாதிரி வெத்தலை நுனியும் அந்த அமைப்பில் தான் இருக்கணும். அப்போ அது மாதிரி வைத்து நீங்கள் பழங்கள்லாம் வச்சு நீங்கள் உங்கள் தாலியை கலட்டி வச்சு சூடம் சாம்பிராணி பற்றி எல்லாம் காமிச்சு அவசியம் நீங்கள் வாழை அரிசி வைக்கணும். வாழை அரிசி கிலோ 200 ரூபாம்பாங்க 300 ரூபாம்மா. நீங்கள் பச்சை அரிசியில் கூடயும் வெல்லம் போட்டு நீங்கள் கொஞ்சம் பரட்டி வச்சு வழிபடுறது தான் மிகவும் சிறப்பு. வாழை அரிசி வாங்கி தான் வைக்கணும்னு இல்லை, ஒரு பச்சை அரிசியில் கூடயும் நீங்கள் செய்யலாம். அது நவாப்பழம் இந்த மாதிரி அரிசி வைத்து படையல் போட்டு உங்கள் திருமாங்கலத்தில் காவேரி தாயை வச்சு வணங்கும் பொழுது மிக அதி அற்புதமான செயலாக இருக்கும். நீங்கள் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி எந்த விஷயம் வேணாலும் செய்யலாம். அதாவது என்ன செய்யலாம், தொழிலில் வந்து விருத்தி அம்சம் அடையலாம், தொழில் புது தொழில் தொடங்குறவங்க தொடங்கலாம். அப்போ புதுசாக ஒரு புடவை எடுத்து வச்சு தாலி வச்சு மஞ்சள் குங்கும பூ உருவம்லாம் வச்சு வழிபடுறவங்களும் வழிபடலாம். ஸ்ரீரங்க ரங்கநாதரே அன்னைக்கு காத்தால் நம்பெருமாள் நேராக காவேரி ஆற்றுல அம்மா மண்டபத்தில் போய் அமர்ந்து காவேரி தாய்க்கு சீர் கொடுப்பார். என்ன கொடுப்பார், புடவை கொடுப்பார், தாலி கொடுப்பார், மஞ்சள் குங்கும பூவோடு வச்சு பட்சணம் எல்லாம் செஞ்சு, அதாவது பட்சணம்னா என்ன பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு காவேரி தாய்க்கு வச்சு பெருமாள் உட்கார்ந்து படைப்பார். பெருமாளே ஸ்ரீரங்கத்திலிருந்து அம்மா மண்டபத்திற்கு போய் அந்த காவேரிக்கு வழிபடும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் நீ ஆடி 18 அன்னைக்கு வந்திருக்க, அந்த 18ஆம் நாள் வந்து மிக சிறப்பான நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய. அப்போ இந்த நாளில் நீ வந்து மக்களுக்கு போய் விவசாயிகளுக்கு போய் பல விவசாயத்தை பெருக்கி பல தானியங்களை உருவாக்கி கொடுத்து, அதாவது நெல் மட்டும் கிடையாதுங்க, நெல் கம்பு சோளம் வயிர் எல்லாமே. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பெருக்கி கொடுக்கு. அதனால தான் நம்ம வழிபடுறதே ஆடி 18 பெருக்கு, ஆடி 18ஆம் பெருக்கு, அதாவது பெருக்கு ஆடி பெருக்குன்னு பேர் இதுக்கு ஆக்சுவலாக. அப்போ ஆடி பெருக்குன்னா ஆடி பெருக்க 18ஆம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18ஆம் நாளில் செய்கிறது தான் மிக அதி அற்புதமான விஷயம். இப்போ இந்த பெருமாளே இறங்கி போய் செய்கிறதுனால அவசியம் நான் சொல்லிட்டேன், நான் யூடியூப்பில் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் அம்மா மண்டபம் போனால் அவங்க அம்மா மண்டபத்தில் விடமாட்டாங்க, நம்பெருமாள் மட்டும்தான் இருப்பார், பெருமாள் காவேரி தாயை படைப்பார், காவேரியில் இருக்கரை புரண்டு ஓடுது, அழகான தண்ணி ஓடுது, அந்த தண்ணியை காட்டுற நீங்கள் அவசியம் காவேரி தண்ணியை பார்த்து நீங்கள் வணங்கிக்கிங்க. நண்பான நண்பர்களே, காவேரி தாய் ஆடி 18 என்று மிக பொங்கி எழுந்து போய் கொண்டிருக்கிறார். மிக அதி அற்புதமான விஷயம், ஆடிப்பெருக்கென்று இந்த வருடம் காவேரி இருகரை புரண்டு தண்ணீர் ஓடுகிறது. இந்த விஷயம் மிக சிறப்பான விஷயம். இன்றைக்கி நீங்கள் ஆடி 18 என்று காவேரி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பான நண்பர்களே, இன்று ஆடி 18 திருவிழாவை எங்கள் குடும்பத்தோட பாடும் தழுதேனும் பாகும் வறுப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பத்தி எடுப்பா. ஆதியே ஜோதியே அட்டாச்சரத்தில் வளரகிலாண்டவல்லி நீயே, அல்லல் தனி நீக்கியே வல்வினைகள் போக்கி நீ அழியாத வரமருளுவாய். நீதி நெறியோடு உனை நினைக்காமலே நீளம் தனிலிருந்து நிந்தனைகளாகி நொந்திடும் நிலை போக்கி நின்னருள் வேண்டி நின்றேன். ஓதி அறியாத இப்பாலகன் உயனின் ஒளிவில் இக்கருணை வைப்பாய். உத்தமி உலகெல்லாம் அடிசூடா ஓயாத கவலை கொண்டேன். ஆதரவு சொல்லியே நீதி வழி காட்டி நின் அடியேனை ஆதரிப்பாய். அன்பில் ஊர்தனி மேவும் செம்பவளவல்லியே, ஆச்சி ராமா வள்ளி உமையே, ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மா.
ரட்சித்து எங்களை காரும் அகோபிலவாசா அடியாருக்கு நேசா அச்சுத பரிபாலா ஆதிவன் சடகோவன் சுவாமியை ஆராதித்த அழகிய நரசிம்மா ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மா காட்டில் கரடி புலி சொல்லிட்டேனா காட்டில் கரடி புலி மத சிங்க மத யானைகளும் காணப்படாதவென்று அஜாவித்தார் வாட்டமில்லாமல் நாங்கள் ஓட்டமாய் ஓடி வந்து வந்தனம் செய்து உன்னை பணிந்தோம் ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மா வெள்ளி மண்டபந்தனில் மகாலட்சுமியுடன் மாணிக்கடோலையிலே முத்துக்கொண்டை அசைய ரத்தின பதக்கம் முகத்தில் பொன் சிரிப்பழகும் ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மா திக்குவேலில்லை என்று தீனசரண்யா உங்கள் திருவடி மலர்தானை நம்பி வந்தோம் பக்குவமாய் எங்கள் பாவங்களை போக்கி நீ எமக்கு நர்கதி அருள்வா லக்ஷ்மி நரசிம்மா கொட்டு வைப்பா காவேரி தாயே எங்களை எல்லாம் அப்படி சொல்லும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் பூலியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கலர் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழி மலி திருவாதாவூர் திருத்தால் போற்றி போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவுநிலாத உடலும் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியம் ஒரு கோணாத கோள் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அடையாளி அறுதியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே பூத்தவளே பூனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு முத்தவளே என்றும் உவா முகுந்தருக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே தொல்லைரும்பிரவிச்சூளும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதாவூர் எங்கோன் என்னும் திருவாசகம் என்னும் தேன் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுடுபடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்திய மங்களம் பத்து விரல் மோதிரம் எத்தினை பிரகாசமானது பாலகந்தண்டை கொசும் பச்சை வைடூரியம் இலைத்திட்ட பாத சிலவினான் ஒளியும் குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகனமானையாகும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாளி புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி இதெல்லாம் கழட்டுங்கப்பா இதை போடுங்க இதெல்லாம் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்க
நோக்கி உயிப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவிந்திரன் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதா ஊர் எங்கோன் என்னும் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. வேகம் மஞ்ச தருவு வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்க. பிறப்பு அறுக்கும் பிஞ்சுகன் தன் பெய்கலல்கள் வெல்க. புறத்தாருக்கு செய்யோன் தன் பூங்கலல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. சிரம் குவிவார் உங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க. ஈசன் அடிபோற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடிபோற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடிபோற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்த இது எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண் நிறைந்து எல்லையில்லாதானே நின் பெரும் சீர பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் ஏமானனாம் இமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய். நின்தொழும்பின் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியோனே. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. கரந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தாள் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த பெருமான் வழ்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறத்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மழம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள் கல்கள் காட்டி ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே. சிவபுரனே பாசமாம் பற்றருத்தம் பாரிக்கும் ஆரியனே. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே. ஆர அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியோனே.
நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே. யாவைமாம் அல்லைமாம் ஜோதியனே துண்ணிகளே தோன்றா பெருமையனே. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுக்கரிய நூணர். போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே. காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்றச் சுடர் வெளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் ஐயகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே. வேற்று விகார இடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானா நீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. நம் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. அள்ளல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லருக்கு அறியானே. சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உடர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சிவாய திருச்சிற்றம்பலம் ஓம் நம பார்வதி பரமேஸ்வர அரகர மகாதே. தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. சிராப்பள்ளி மீவிய சிவனே போற்றி. பராய்த்துறை மீவிய பரனே போற்றி. தாவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. எந்நாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. அறியும் சிவனும் ஒன்று உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் இன்று பெருமான் மலை திருமாமணி திகழ்ந்தன அறிவிந்து மழலை முழவதிரும் அண்ணாமலை திருவார் வலுவா வண்ணம் அருமே. சூடம் சரி பெண்கள் தான் இந்த விஷயங்களை செய்ய முடியும். ஆடி பதினெட்டு அன்னைக்கு நாங்கள் வந்து இப்பொழுது தீபார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓம் சக்தி ஓம் சத்தமா சொல்லுங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி காவேரி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மாங்கல்யத்துக்கு வழிபாடு இப்பொழுது நடைபெறுகிறது. ஓம் சக்தி ஓம் சக்தி இப்பொழுது வழிபாடு நடைபெறுகிறது. காவேரி தாய்க்கு வளையல் ஆதி சக்தி காவேரி தாய்க்கு பராசக்தி மஞ்சள் நூல் கட்டி ஓம் சக்தி ஓம் மாலா அரிசி சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி சக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி முளைப்பாரி முளைப்பாரிக்கு அனுப்பிச்சிட்டிங்களா சூட அனுப்பிச்சிட்டிங்களா சாமியே அப்படியா உங்கி வளரணும் வசந்த குடி ஆகணும் மாதிரியா குடி நல்லா பெரியா பிடிக்கணும். சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட். காவேரி சாய் உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள். இன்று போல் என்றும் காவேரி சுமங்கலியா புரண்டு ஓடணும் தண்ணி. இப்ப இது எங்க ஊர் வாக்கியால நாங்க சுமங்கலியா ஆறுனு சொல்லுவோம் நாங்க இல்லைன்னா ஒருத்தர் வாக்கியால சொல்லுவாங்க. எல்லாம் சூடு எடுத்துங்க சூடு எடுத்துங்க. தம்பி இது வந்து எங்க குடும்பம். எங்க தாத்தாவுக்கு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி. நாங்க எங்க அப்பா பெரியவர். அடுத்தது எல்லாத்துக்கும் கொடுப்பா கூட எல்லாத்துக்கும். என் தம்பி இவர் ஒரு தம்பி என்னுடைய தம்பி. தீபார்த்தம் நடக்கிறது அவருடைய மனைவி அவருக்கு ரெண்டு பையன். இது எங்க சித்தப்பா எடுத்துக்கப்பா. அனைவருக்கும் நன்றி. கூட வேணுமா இந்த அவங்களா இருக்காங்க எடுத்துக்கமா இந்த அவங்களா இருக்காங்க எடுத்துக்க. நானும் இப்போ எடுத்துக்கிட்டீங்களா அவங்களுக்கு காமிப்பா. நானும் தீபார்த்தம் சூட ஒண்ணு வேணா வைங்க. இன்று எங்க
இது மலைப்பறியவா? விடணும், எல்லாம் எடுத்துக்கிட்டா விடணும். சரி, எடுத்துட்டு தான் விடணும். இந்த இப்ப சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் கிழக்கு சூரியனை பார்த்து ஜபா குசும சங்காச கஷ்யபேகம் மகாயுதிம் தாமோதரிம் சர்வபாவக்னம் பிரணாதோஸ்மி திவாகாரம் சாயா தேவி சமேத சூரிய நாராயண சுவாமி திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிழக்கமா பார்த்து கிழக்கமா கிழக்கமா பார்த்து நில்லுங்க. என்னைக்குமே சூரியனை பார்த்து வழிபடுங்க. சொல்லுங்க, என்னுடைய தம்பி மனைவி யாருது பாது? சிறப்பு இந்த ஆடி 18 அன்று மிக அதி அற்புதமான விஷயம். எங்க குடும்பத்தின் குத்து விளக்கு இவங்கதான். இந்த பிரபா வளைவி வாங்கி போட்டுக்க. இப்ப காவேரி தாய்க்கு படைச்ச வளையல் போட்டுக்குங்க. கையில போட்டுக்கப்பா. இப்ப நீங்க இதுல அவசியம் சாமி கும்பிடும்போது எங்களுடைய காவேரி தாய்க்கு காதாள கருவமணி அப்படிங்கறது வைக்கணும். இதுதான் காதாள கருவமணி. இது வைத்து வழிபடுவதுதான் மிகவும் சிறப்பு. அப்பொழுது எங்க தாம்பாளத்தில் ஆளாத்திக்கிற தாம்பாளத்துல மஞ்சள் தூள் வச்சே இந்த இதுல இருக்கு பாரு, மஞ்சளும் குங்குமமும் போட்டுக்கற. அதுல எங்கள் வீட்டு பெண்கள் மிக அதி அற்புதமான இன்று காவேரி தாய்க்கு படையல் போட்டாங்க. இப்ப காவேரி தாய்க்கு நம்மளால முடிஞ்சா இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நூல் கயிறு கட்டி விடுறது. இதான் சிறப்பு இந்த இடத்துல. இருமா, இப்ப கட்ட போறாங்க. பெண்களுக்கு பெண்கள் மாங்கல்யம் கட்டுவோம், இதுதான் மிக சிறப்பான விஷயம். இப்ப காவேரிக்கு தாய்க்கு படைச்சா காவேரி தாயே எங்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணதற்கு சமமாக இன்று இப்பொழுது மஞ்சள் கயிறு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய தருணம். இந்த தருணத்தில் லாக்டவுன் இருக்கிறதுனால நாங்கள் காவேரி ஆற்றுக்கு போக முடியல. அரசாங்கத்தை கடைபிடிச்சு நாங்கள் எங்கூர் உள்ள வாக்கியாலே நாங்கள் இந்த மாதிரி விஷயம் செய்கிறோம். அதாவது வீட்டுக்கு வந்தது இப்போ கடைசியாக வந்த முதல் பெண்ணுக்கு முதல்ல கட்டியாச்சு. இது அடுத்தது ரெண்டாவது பெண் எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்காங்க. முதல்ல கட்டினது மூணாவது பெண் எங்கள் குடும்பத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல மரியாதை செய்யணும். அவங்க தான் இவங்க. இது எங்கள் வீட்டுக்கு ரெண்டாவதாக வந்த மருமவ. இவங்களுக்கு இப்போ இரண்டாவதாக கட்டுறாங்க. இது கட்டுறது வந்து எங்கள் சின்னம்மா. வீட்டில் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதா சிறப்பு. காலை தொட்டு கும்பிடுங்க. எல்லாமே சொல்லணும் நாங்களே. வாங்க, எங்கள் வீட்டுக்கு குடும்பத்தில் முதல்ல வந்த குத்து விளக்கு எங்கள் குடும்ப குத்து விளக்கு. உண்மையால சொல்கிறேன், என்னுடைய மனைவி என்னை தங்க தட்டில் வச்சு தாங்குவாங்க. மிக அதி அற்புதமானவங்க. உண்மையால சொல்கிறேன், மிக அதி அற்புதமான விஷயம். இவங்க தான் எங்கள் குடும்பத்திலே முதல்ல வந்த மரும பெண். எங்கே கயிறு கொடுங்க, அவங்களுக்கு கயிறை கட்டி விடுங்க. முதல்ல வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டியா? சீக்கிரம் கட்டு கட்டுங்க. இது எங்கள் வீட்டில் முதல்ல வந்த எங்கள் குடும்ப குத்து விளக்கு. என்னுடைய மனைவி, எங்கள் வீட்டின் ராஜயோகம். இவங்க தான் எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்தவங்க. என்னுடைய மனைவி, அதாவது எங்கள் குழந்தைகள் இருக்காங்களே, கிருஷ்ணர் விளையாட்டு தான். ஜாலியாக விளையாடுவாங்க, எல்லாரும் அருமையாக விளையாடுவாங்க. இது என்னுடைய தம்பி பையன், எங்கள் சித்தப்பா. இதெல்லாம் குடும்பத்தில் ஏன் நான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, குடும்பம் வந்து உறவாக ஒற்றுமையாக இருக்கிறது மிக அதி அற்புதமான விஷயம். இன்றைக்கி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு சில விஷயங்கள் செய்யும்பொழுது உறவு தான் மேம்படுமே ஒழிய அதி அற்புதமான விஷயம். என்னுடைய மனைவிற்கு
எங்க சின்னம்மா இன்னைக்கு தாலி கட்டுறாங்க காவேரி தாய் ஆசீர்வாதத்தோட. அது அற்புதமான விஷயம். நீங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி, கொடுத்து வைக்க வேண்டிய காட்சி. காட்டுங்க தாய். குடிமா, இப்பொழுது காவேரி தாய்க்கு ஆராத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய சிறப்பான விஷயம். இந்த ஆராத்தி காட்டும் பொழுது என் தம்பி பாருங்க, அதே அற்புதமான விஷயங்கள் செய்கிறான். இப்பொழுது எங்கள் வீட்டு முளப்பாரியை காவேரி ஆற்றில் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் காவேரிக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஆ, அதே மண்ணு மட்டும் எடுத்துட்டு மண்ணை எடுத்துக்கணும். சிறப்பான செயல் ஆடி பதினெட்டு, மிக அதி அற்புதமாக விஷயங்கள் நடந்தது. இது காவேரி சாயை நாங்கள் வணங்கியிருக்கோம். இன்னைக்கு சிறப்பான இது. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க் யூ வெரி மச். பழத்தை எடுப்பா. சூடம் தெரியாம என்ன பண்ணுவீங்க? நீ ரொம்ப கீழே இறங்காதம்மா, பள்ளம்மா இருக்கும். அப்படியே எடுமா, பரவாயில்ல. காவேரி தண்ணிய பெருக்க காட்ட வணங்கிக்கிங்க. மிக அதி அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன். நீங்க வந்து உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க காவேரிக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, மிக சிறப்பான முறையில உங்க வீட்டிலேயே வந்து நீங்க வழிபடுறது மிகவும் சிறப்பான செயல், அற்புதமான செயல். அதனால நீங்க காவேரிக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லை. காவேரி, சமயபுரம், மலைக்கோயில், வயலூர், அடுத்தது திருநாக்காவல், இந்த மாதிரி எந்த இடங்களில் போனாலும் தடை விதிச்சிருக்காங்க. அங்கங்கே எல்லா மாவட்ட ஆட்சியர்கள் தடை விதிச்சிருக்காங்க. நீங்கள் அதனால் அந்த காவேரி தாயார் நினச்சிக்கிட்டு உங்கள் வீட்டிலேயே உங்கள் நீர் உள்ள பகுதியில் வணங்குவது மிகவும் சிறப்பு. அவசியம் காத்தால 7:45 மேலே நீங்கள் வணங்கலாம், 12 மணிக்குள்ளே வணங்கலாம். நல்ல சிறப்பான செய்தி. அதனால தான் நாங்கள் முன்கூட்டியே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் புது விஷயம் செய்யலாம். ஆடி 18 அப்புறம் நீங்கள் வீடுக்கு பூஜை பண்ணுமா போடலாம். அடுத்தது உங்கள் மன புதுசாக வாங்குறீங்கன்னா வாங்கலாம். அடுத்தது உங்களுடைய வியாபாரத்தில் புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்குறீங்களா தொடங்கலாம். ஏங்க செவ்வாய்க்கிழமை செய்யலாங்களா? அது கிடையாது. செவ்வாய் என்றும் வருவாய். செவ்வாய் வந்து முருகனுக்குரிய நாள். அந்த செவ்வாய் என்றும் வருவாய் நம்ம பாசிட்டிவாக பேசலாம். அன்றைக்கி ஆடி பெருக்கும் வருது, ஆடி 18 சேர்ந்து வர்றதுனால நீங்கள் அதி அற்புதமான விஷயம், மிக சிறப்பான நாள். ஒரு தொழில் தொடங்குறன்னா தொழில் தொடங்குங்க. ஒரு வியாபாரத்தில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு ஒரு வியாபாரத்தை அதிபரவாக பெருக்கிறீங்களா அன்றைக்கி செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்களில் ஆடி பெருக்கில் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கை அவசியம் மிக சிறப்பாக இருக்கும். அன்னைக்கு உங்கள் வீட்டில் மல்லிகை சாமான் குறைவில்லாமல் ஆடி பெருக்க முடிச்சுட்டு வாங்கி நிறையா கொட்டுங்க. உங்கள் வீட்டில் நிறையா பெருகும் உங்கள் வீட்டுக்கில். அப்போ முடிஞ்சால் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்க, இல்லை ஏழை பெண்களுக்கு உடை எடுத்து கொடுங்க. அதாவது கணவன் மனைவி, அதாவது கணவன் இல்லாத மனைவி யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க, அருகில் விதவை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அவசியம் ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம், ஒரு துணி தானம் பண்ணலாம். ஆடி பெருக்கணிக்கு அவங்களுக்கு ஒரு இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப மனசை நெகிர வைக்கும். அந்த இடத்துல அவங்கள வந்து நம்ம ஊக்குவிச்சு ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு உணவு கொடுக்கலாம். அப்போ அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கும்பாங்க. நீங்கள் படைக்கிற அந்த அரிசி பழங்களை அவங்களுக்கு கொடுங்க. அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மிக அதி அற்புதமாக இருக்கும். அப்போ ஆடி 18 பெருக்கன்னைக்கு நீங்கள் இது போன்ற விஷயங்களை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக வாழுங்க. வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழுங்க, மிக பெரிய செல்வத்தோடு வாழுங்க, அதி அற்புதமான வாழ்க்கை வாழுங்க. அன்னதானம் போட்டு மிக அதி அற்புதமான வாழ்க்கை வாழும்போது உங்கள் வாழ்க்கை மிக அதி அற்புதமாக இருக்கும். இந்த பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்கக்கூடிய பிரபந்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.